competitive exam classrooms available in your mobile phones, 200 plus recorded video classes, 300 plus exam documents, 500 plus test series, free study materials at your doorsteps. Let's join with us at Suresh Paadasaalai. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து சில அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு சம்பந்தப்பட்டதுனால இந்த நியூஸை வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் சில பேர் பயனடையலாம், சில பேர் வந்து பயனடையாமல் இருக்கலாம். ஸோ இதில் நிறைய விமர்சனமும் வைக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயத்துக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதன்படி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு தமிழ் பாடத்தால் கட்டாயம் அப்படிங்கிற இது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பணிக்காக நடத்தப்படுற எல்லா போட்டித் தேர்விலையும் தமிழ் பாடத்தால் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அதன்படி பார்க்குறப்ப குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பாக தமிழ் பாடத்தால் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து பின் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரிய வரும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரிய வரும். ஸோ அதனால் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படி சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஎன்பிசி அறிவிக்க விட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போயே வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா போட்டித் தேர்வில் தமிழ் பாடத்தால் கட்டாயம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30%லிருந்து 40% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பையன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பணிகள் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் அது வந்து 40% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் பெற்றோரை இழந்த இளைஞர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணியில் முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொரோனாவில் வந்து பெற்றோரை இழந்த இளைஞர்கள் இருந்து அவங்க அரசு பணிக்கு விண்ணப்பித்து அந்த தேர்வு எழுதுறவங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை தன்னுடைய குடும்பத்தில் யாருமே வந்து பட்டதாரியாக இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அரசு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணிகளின் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், பொறியியல் படிப்பு இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கொரோனா காலமாக 2 ஆண்டுகள் வந்து எந்தவித தேர்வுகளும் நடத்தப்படாமல் இருக்கிறது காரணத்தினால அந்த தேர்வுக்கான வயது உச்ச வரம்பு அதாவது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே நம்ம ரிலேட்டடான அறிவிப்புனால இதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். சுரேஷ் பாடசாலை, எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS Academy.